அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 6 to 9 வரைக்கும் ப்ளஸ் 9ஆம் வகுப்பு இயல் 1, மொத்தமாக ஒரு 5 இயல்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி தமிழ் வீடியோக்கு வந்து நிறையா வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த PDF வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அப்ளிகேஷன், அதாவது வெற்றி நிச்சயம் அப்ளிகேஷனில் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி, கோமகளின் இயற்பெயர் என்ன? கோமகளோட இயற்பெயர் என்ன? ராஜலட்சுமி. சரிங்களா, ராஜலட்சுமி அப்படிங்கிறதான் கோமகளோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். 3ம் 6ம் என்ற நூலை எழுதியவர் யார்? 3ம் 6ம் மீ ராசேந்திரன். வெறியி என்பதன் பொருள் என்ன? வெறியி அப்படின்னா 5. செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? பல பட்டடை சொக்கநாத புலவர். இவர் தான் ஜெயங்கொண்டார பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பார். கீழ்கண்டவற்றில் எந்த இடங்களில் வல்லினம் மிகாது? 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உவமைத்தொகை, உருவகம், திசைப்பெயர்கள், எழுவாய் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னா, எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகாது. ஏன்னா எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயரை வந்து குறிக்கும். கவிஞன், ரைட்டா, பொன்னன், விலங்கு, இந்த மாதிரி வந்து வர்ற எழுத்து வார்த்தைகள் தான் எழுவாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த எழுவாய்க்கு பின்னால் வல்லினம் மிகாது. ஆனால் இந்த உவமைத்தொகை, அடுத்து உருவகம், திசைப்பெயர்கள், இதில் வல்லினம் மிகும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் அப்படின்னா திருமூலர். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் சோ விருத்தாச்சலம். அடுத்ததாக பொறுத்துக வெண்பா. வெண்பாவை பொறுத்த வரைக்கும் செப்பலோசை. ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் அகவலோசை. கழிப்பாவுக்கு துள்ளலோசை. அடுத்ததாக வஞ்சிப்பா தூங்கலோசை. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? அருமையான ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பயின்று வந்திருக்குது அப்படின்னா, பிரிதி மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அதாவது புணர்ச்சி 2 வகைப்படும். சரிங்களா, ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. அதில் விகார புணர்ச்சி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 1 பைசா தமிழன் எனும் வார இதழ் தொடங்கப்பட்ட போது அதன் விலை எவ்வளவு? எவ்வளவு அப்படின்னா காலனா, அயோத்தி தேச பண்டிதர் தான் இந்த 1 பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழை வந்து தொடங்கியிருப்பார். சிங்கம் எதில் வாழும்? சிங்கம் எதில் வாழும் அப்படின்னா முளை. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். அம்பேத்கருக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போது? அம்பேத்கருக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. செல்லா காசு இலக்கண குறிப்பு தருக. செல்லா காசு என்னன்னு கேட்டால் ஈர்கட்ட எரிமறை பெயரச்சம். திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். 1 பைசா தமிழன் எனும் வார இதழின் மாற்றப்பட்ட பெயர் என்ன? எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திருந்தி அற்று. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? என்ன அணி அப்படின்னா உவமை அணி. வஞ்சி மாநகரம் எனும் பெயர் பெற்ற மாவட்டம் எது? வஞ்சி மாநகரம் எதுன்னு கேட்டால் கரூர்.
ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது என்ன? ஓர் அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசை சேர்ந்து அமைவது சீர். அம்பேத்கர் தன் பொன்மொழியில் இரண்டாவது தெய்வமாக குறிப்பிடுவது என்ன? இரண்டாவது தெய்வமாக குறிப்பிடுவது சுயமரியாதை. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். மனோன்மணி கண்ணி எனும் நூலை இயற்றியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன? பிரிது மொழிதல் அணி. எம்ஜிஆர் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்? எம்ஜிஆர் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்? ஐந்தாவது. கீழ்கண்டவற்றுள் எது அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்? அந்த காலத்தில் சரிங்களா, எது அப்படின்னா மாகாணி. இகல் என்பதன் பொருள் என்ன? இகல் அப்படிங்கிறது பொருள் பகை. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது என்ன? என்னன்னு கேட்டால் அந்தாதி தொடை. போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் இவ்வரிகள் யாரை முன்வைக்கிறது? யாரை முன்வைக்கிறது அப்படின்னா சேரர்களை முன்வைக்கிறது. இந்திரர் தேச சரித்திரம் எனும் நூலை எழுதியவர் யார்? இந்திரர் தேச சரித்திரம் யார் அப்படின்னு கேட்டால் அயோத்திதாசர். கீழ்கண்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது? எந்த நூல் எந்த நூல் அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடுத்ததாக பொறுத்துக. மரளி, மரளி அப்படின்னா காலன். கரி, கரி அப்படின்னா யானை. தூறு, தூறு அப்படின்னா புதர். பிளம், பிளம் அப்படின்னா மலைக்குகை. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? திண்டுக்கல். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை என்ன? ஒற்றுமை என்ன அப்படின்னா தொடை. கீழ்கண்டவற்றில் அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட அமைப்பு எது? இவை அனைத்தும், அதாவது ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை, சுதந்திர தொழிலாளர் கட்சி, சமாஜ் சமாத சங்கம், இந்த மூணுமே வந்து அம்பேத்கர் தொடங்கியிருப்பார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? அயோத்திதாசர். இந்திய அரசால் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட சிறந்த நடிகருக்கான பட்டம் என்ன? எது அப்படின்னு கேட்டால் பாரத். அன்றைய தகடூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் எவ்வாறுன்னா தருமபுரி. கீழ்கண்டவற்றுள் சிலேடை என அழைக்கப்படுவது என்ன? சிலேடை என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டால் இரட்டுற மொழிதல் அணி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பொருணை. அமராவதி. தமிழ் 3000 பன்னிரு திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் திருமுறை. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? தாலமி. கீழ்கண்ட எந்த சொல்லில் ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்ந்துள்ளது? எந்த சொல்ல அப்படின்னா நாடகக்கலை. அன்பின் சிதறல் எனும் நூலை எழுதியவர் யார்? ராஜலட்சுமி. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்குரிய உறுப்புகள் எத்தனை? 6. அதுதாக பொறுத்துக. உடலோம்பல், உடலோம்பல் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி. தமிழ்தாய், தமிழ்தாய் அப்படிங்கிறது தோன்றல் விகாரம், அதாவது 2-4 சரிங்களா. அடுத்து விற்கொடி, விற்கொடி அப்படிங்கிறது திரிதல் விகாரம், மனமகிழ்ச்சி, கெடுதல் விகாரம். அப்போ 2-4-1-3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அன்னம் விடுதூது என்ற இதழை நடத்தியவர் யார்?
மீ ராசேந்திரன். தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வேற்றுமை அணி. பகராய் என்பதன் பொருள் என்ன? பகராய் அப்படின்னா தருவாய். அடுத்து கூற்று. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. கூற்று ஒன்று. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். இவற்றை நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. ஆமாம், நான்கு மொழி குடும்பங்களாக தான் பிரிப்பாங்க. அப்போ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் என்ன? கதி கம்பராமாயணம், திருக்குறள். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதில் எது தவறாகுது அப்படின்னா, சேதாம்பல், சேது கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது தவறானது. தமிழோவியம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் யார் அப்படின்னு கேட்டால் தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன். இந்திய மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? சா அகத்தியலிங்கம். பொறுத்துக. உருபன், உருபன் அப்படின்னா மோர்பின். ஒளியன், ஒளியன் அப்படின்னா போன்மை. அகலாய்வு, அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் எபிகிராபி. 4213 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கலை, கலை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா நீக்கு. கலை, இந்த கலை வந்து பார்த்திங்கன்னா மூங்கில். தலை, தலை அப்படின்னா விலங்கு. தலை அப்படின்னா தலைத்தல். 4312. முத்திக்கணி இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கணி என்ன வரும் அப்படின்னா உருவகம். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படிங்கிறது இனங்குறித்தல். பொருந்தாத இலக்கண குறிப்பு தருக. தடக்கை உரிச்சொற்றொடர். ரைட்டா அப்படின்னு கேட்டால் ரைட்டு. நின்னகர், நின்னகர் ஆறாம் வேற்றுமை தொகை. ரைட்டு. வாழ்தல் தொழிற்பெயர். ரைட்டு. மடக்கொடி அப்படிங்கிறது தப்பு, வினைத்தொகை வராது. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது? நிலை மண்டல ஆசிரியப்பா. பொறுத்துக. ஓல்காமை, ஓல்காமை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா தளராமை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து விழுமம், விழுமம் அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா. அடுத்து திண்ணியர், திண்ணியர் அப்படின்னா வலியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வீறு, வீறு அப்படின்னா சிறப்பு. சரிங்களா. அப்போ 4321 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக குறிப்பிட்டவர் யார்? ஈராஸ் பாதிரியார். அடுத்து மோனை வகையை கண்டுபிடி, மோனை வகையை கண்டுபிடி சொல்கிறாங்க. தானம் தவமிரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதனின். நீங்கள் இப்போ வந்து வகையை வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து முதல் சீர, முதல் அந்த அடியை மட்டும் பார்க்கலாம். தானம் தா, இதில் ஒரு இது வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். அடுத்து த, இதுவும் ஒரு வகையில் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா மூணைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு. அடுத்து த, மூணு. அடுத்து இல்லை. ஸோ ஒன்று ரெண்டு மூணு என்ன வரும் அப்படின்னா கூளை மோனை வரும். சரிங்களா. அற்றம் என்பதன் பொருள் என்ன? அற்றம் அப்படின்னா அழிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி எது? தென் திராவிட மொழி எதுன்னு கேட்டால் குடகு. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளில் தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் ஜோன்ஸ். தவறான ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தவறான ஒன்று என்னன்னு கேட்டால் கொன் குடகு அப்படிங்கிறது தான் தவறு. வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? வணக்கம் வள்ளுக, வள்ளுவ. 2004. இனிமையும் நீர்மையும் தமிழன் ஆகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி தினம், உலக தாய்மொழி தினம் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 21.
கற்பனும் பெயரத் தொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இப்பாடல் யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது அப்படின்னா சீதை. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? ராமன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். அடுத்ததாக பொறுத்துக. செரு, செரு அப்படின்னா வயல். வித்து, விதை. யானர், புது வருவாய். வட்டி, வனையோலை பெட்டி. அப்போ 4321 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வட திராவிட மொழி எது? வட திராவிட மொழி. குரூக், மால்டோ, பிராகு, இந்த மூன்றுமே வரும். ஸோ அனைத்தும். அடுத்ததாக பொறுத்துக. மூன்று, மூன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் தான் சொல்லுவோம், சரிங்களா? அப்போ ஒன்றாவதுக்கு ஒன்று தான். அப்போ 1, 2, 3, 4 தான் சரியான விடை. மூணு அப்படிங்கிறது மலையாளம், மூடு அப்படிங்கிறது தெலுங்கு, மூறு அப்படிங்கிறது கன்னடம். கீழ்கண்டவற்றுள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது? தமிழை ஆட்சி மொழி எது அப்படின்னா இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அப்போ பி அண்ட் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ ஆன்சர் பி அண்ட் சி. மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? மனநூல் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. தமிழ் வடமொழியின் மக்கள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார்? தமிழ் வடமொழியின் மகள் என்று அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? யார் அப்படின்னு கேட்டால் கால்டுவெல். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையர் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் எது? சிலப்பதிகாரம். ஜோசப் எனும் பெயரின் தமிழாக்கம் என்ன? ஜோசப் அப்படின்னா வளன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். முதன் முதலாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகை நூல் எது? புலன் எது அப்படின்னு கேட்டால் பல்லு. சரதம், சரதம் அப்படின்னா வாய்மை. பவித்திரம் தூய்மை. பெருமாள், பெருமாள் அப்படிங்கிறது அரசன். மகோததி கடவுள். ஸோ ஆன்சர் 4123. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். கவிராஜ மார்க்கம் எந்த மொழி நூல்? கவிராஜ மார்க்கம் கன்னட மொழி நூல். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? சாலை இளந்திரையன். வரதநஞ்சய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? கரந்தை தமிழ்ச்சங்கம். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. 5 என்ற தமிழ் சொல்லுக்கு நிகரான மலையாள சொல் என்ன? 5. கீழ்கண்ட எந்த நாட்டில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீசியஸ் இலங்கை. அப்போ பிஎன்சி அப்படிங்கிறது சரியான விடை. கூற்று தமிழ் சிற்றிலக்கிய வகையில் தூது என்பதும் ஒன்று, இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றும் வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது, சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழ் விடுதூது முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்? உவே சாமிநாதர். தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. ஒரு மா என்பது என்ன அளவு? ஒரு மா அப்படிங்கிறது 1/20. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாப்போ. பந்து உருண்டது என்பது என்ன? பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் சி வேங்கடசாமி நாடாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? மதுரை பல்கலைக்கழகம். தவறான ஒன்று எது? இல்லை, தவறான ஒன்று எதுன்னு கேட்டால் குமரன் மலையில் நனைந்தான். இது வந்து செயப்பாட்டு வினைத்துடன் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து உடன்பாட்டு வினை தான் வந்து வரும். உடன்பாட்டு வினை
அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை, அப்துல் நேற்று அறிவித்தான் பிறவினை, கவிதா உரைப்பிடித்தால் செய்வினை, மூணுமே சரிதான். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். பகுதி என்ற பகுபத உறுப்பு பற்றிய சரியான கூற்று எது? பகுதி பகாப்பதமாக மட்டும்தான் இது வந்து அமையும், என பிரிக்க முடியாது. கிரு என்பது என்ன கால இடைநிலை? கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. விறகு நான் வண்டமிலே, இந்த பாடலின் ஆசிரியர் யார்? வாலி. உருபன், உருபன் அப்படின்னா மோர்பிம். ஒளியன் போன்மி. ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி லெக்சிக்கன். நோய்க்கு முதல் காரணம் என்ன? நோய்க்கு முதல் காரணம் உப்பு. கருமுகில், கருமுகில் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா பண்புத்தொகை வரும். வைவேல், வைவேல் அப்படிங்கிறது உரிச்சொற்றடர். உணர்மின், உணர்மின் அப்படிங்கிறது தன்மை, சாரி உணர்மின் அப்படிங்கிறது ஏவல் உணம் வினைமுற்று. அழிக்குவன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. அப்போ ஆன்சர் வந்து 2143 அப்படிங்கிறது தான் சரியான விடை. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை அப்படின்னா மேலே அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டால் கீழே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 110 வினாக்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி.